मंगम्मा वर्सेस गंगम्मा நம்ம மருமக கங்கம்மாவோட பேராசை எப்படிப்பட்டது அவங்களோட நிலைமை எப்படிப்பட்டதுன்னு நமக்கு தெரியும் அவ்ளோ பேராசை உள்ள கங்கம்மா இந்த எபிசோட்ல எப்படி பிக் ஆவறாங்கன்னு நீங்களே பாருங்க ஒரு நாள் கங்கம்மா மார்க்கெட்டுக்கு போய் வீட்டுக்கு தேவையான காய்கறியை வாங்கிட்டு வந்து இந்த வெயிட்டான கோடிய வெயிட் பார்த்துட்டு இருக்காங்க அடக்கடவளே என்ன இவ்ளோ வெயிட்டா இருக்கு இருந்தா இருக்கட்டும் இப்போ இங்க இருந்து மறுபடியும் நான் வீட்டுக்கு போனனா நரியா காச கேப்பான் அந்த ஆட்டோக்காரன் இருந்தாலும் சொகனா எப்படி இருக்கணும் ஒரு சமயான லக்ஸரி கார்ல வந்து அப்படி காரை பார்க் பண்ணி இப்படி காய்கறியை வாங்கிட்டு அப்படியே போகணும் இல்லனா சும்மா வந்தமா காய்கறியை வாங்குனமா சும்மா போனமான்னு இருக்கணும் அதை விட்டுட்டு இந்த ஆட்டோக்கு வெயிட் பண்றது பேரம் ஆடுறது இந்த மாதிரி மிடில் கிளாஸ் கணக்கெல்லாம் இருக்கவே கூடாது நினைச்சுக்கிட்டு அவ்வளோ வெயிட்ட தூக்கிக்கிட்டு ரோட்டு மேல போயிட்டு இருந்தாங்க வழியில ஒரு இடத்துல ஒரு காஸ்ட்லி ஸ்மார்ட் மொபைல் கீழே விழுந்து கிடக்குது அதை பார்த்த கங்கம்மா ஐ மொபைல் போன் யார் பாக்கெட்ல இருந்து கீழ வந்துச்சோ என்னமோ யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி டகுன் எடுத்துட்டு ஓடிரணும் நினைச்சுக்கிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்து யாருமே அவங்கள பார்க்கலன்னு தெரிஞ்சுக்கிட்டு டகுன்னு குனிஞ்சு அந்த மொபைல் போனை எடுத்துக்கிட்டு கிடுகிடுன்னு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த போனை பார்த்துக்கிட்டே வீட்டுக்கு போனதுமே ரொம்ப சந்தோஷமா மாமியார் மங்கம்மா கிட்ட அத்த காய்கறி வாங்கிட்டு வர போனல எனக்கு வழியில இந்த போன் கிடைச்சது பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு என்ன வேலடி இது இப்படி ரோட்ல கிடைக்கிறதெல்லாம் எடுத்துட்டு வர்றது நிலைமையா போ போய் அதை ஏதாவது போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துட்டு வா பாவம் யாரு கஷ்டமோ என்னமோ அது போடி அதனதத்த அவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தா பத்திரமா வச்சுக்க வேண்டியதுதானே ரோட்லயா போடுவாங்க இருந்தாலும் இந்த போன் எனக்கு கிடைச்சதுன்னு நான் ரொம்ப லக்கின்னு உங்களுக்கு பொறாம தானே சொல்லி மாமியாரே டக்குன்னு ஒரு வாரிய சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டாங்க அப்புறம் அண்ணல இருந்து அந்த போனை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படி ரெண்டு நாள் கடந்தது அப்புறம் ஏதோ மாமியாரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகையில கங்கா ஏ மருமகளே எங்கடி இருக்க சமையல் அறையில சாமானு கழுவிக்கிட்டு குகர்ல பருப்பு மாறி அந்த சமையல் அறைக்குள்ள இந்த மருமகளோட வாழ்க்கை அப்படின்னு ரொம்ப பெருசா சென்டிமெண்ட் டயலாக் எல்லாம் சொல்றாங்க அத கேட்ட மங்கம்மா நல்லது விடு நீ பண்ற வேலைன்னு எனக்கு தெரியாது முதல்ல நீ காலையில எத்தனை மணிக்கு எந்திரிச்சேன்னு டக்குன்னு சொல்லு சொல்லிட்டாத்த இந்த இதுக்குன்னு குறைச்சல இல்ல சரி விடு நான் அந்த சரோஜம்மா வீட்டுக்கு பங்கனுக்கு போறேன் நீ ஒழுங்கா வீட்டுல இருந்துக்கோ அங்க எங்க தெரியாத அப்படி சொன்னதுமே கங்கம்மா மனசுக்குள்ள இதுக்குள்ள இந்த வீட்டை வாங்குறதுக்கு எவனாச்சும் வருவானே இத வித்துட்டு நான் எங்கயாச்சும் போ போறேனா ஜாகிரதையா பாத்துக்கிறேன் பாங்க என்னடி சொன்னது மண்டை கேறிச்சா அப்படி வாய்க்குள்ளயே என்னமோ பேசிக்கிட்டு இருக்க சரி விடு உங்ககிட்ட எப்பயும் இதே தானே நான் போயிட்டு வரேன் சொல்லிட்டு மங்கம்மா பங்கனுக்கு கிளம்பிட்டாங்க அப்படி மங்கம்மா போன கொஞ்ச நேரத்துக்கே அவங்க போன்ல இருந்து இவங்க போனுக்கு ஒரு கால் வந்தது அந்த போனை பார்த்த கங்கம்மா அட இப்பதான் போனாங்க அதுக்குள்ள போன் பண்ணிட்டாங்க இந்த அத்தை சொல்லி ஹலோ அத்த சொல்லுங்க சொன்னதுமே அந்த பக்கம் போன்ல அவங்க அத யாரு கூட பேசுறாங்களோ அது இவங்களுக்கு கேட்க ஆரம்பிச்சது என் மருமக இருக்காளே மருமக அவ சரியான பொண்ணே கிடையாதுன்னா நம்புங்கள எப்ப பாரு பேராசை கணக்கு காத்துல வீடு கட்டுறது என்னைக்கோ ஒரு நாள் பாத்து பாத்து அவளோட இடுப்ப உடைக்கலன்னா கேளுங்க இவங்க வேணுமனே பண்றாங்களா இல்லனா ஆக்சிடென்ட்லா நடக்கிற மாதிரி பில்ட் அப் கொடுத்து அவங்க கோவம் தீத்துக்கறாங்களா ஏதோ ஒண்ணு இன்னைக்கு வரட்டும் மூஞ்சி மேல கேட்டுடுறேன் அப்படினு நினைச்சிட்டாங்க மாமியார் வந்து வந்ததுமே கங்கம்மா மேல விழுந்து அத்தை அட என்ன அத்தை நீங்க என்ன பத்தி என்னதான் நினைக்கிறீங்க ஊர்ல எல்லாருக்குமே என் மேல ஏன் அத்தை இப்படி போய் சொல்றீங்க அப்படி நீங்க என்ன பத்தி என்னதான் நினைக்கிறீங்க இவ ஒரு பைத்தியக்காரி நம்ம என்ன சொன்னாலும் வாய மூடிட்டு சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்களா அந்த வார்த்தையை கேட்ட மங்கம்மா எதுமே பேசாம அப்படியே மௌனமா இருந்துட்டாங்க நான் இவ்ளோ கத்தி கேட்டுட்டு இருக்கேன் நீங்க என்ன எதுவுமே பேசாம இருக்கீங்க என்ன நினைக்கிறீங்க இவகிட்ட பேசுறதும் வேஸ்ட் நினைக்கிறீங்களா அப்படி என்னென்னமோ நினைச்சிட்டு மாமியாரே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்குள்ள கங்கம்மாவோட ஹஸ்பண்ட் வந்தாரு தான் பொண்டாட்டி எப்பவுமே இல்லாதது ஏன் அவங்க அம்மா மேல இப்படி கத்துறாங்கன்னு தெரியாம என்னது இது கங்கம்மா என்னாச்சு எதுக்கு எங்க அம்மா கிட்ட சத்தம் போட்டு பேசிட்டு இருக்க அப்படி என்னாச்சு என்ன ஆச்சா உங்க அம்மாக்கு ஏதாச்சும் என்கிட்ட ப்ராப்ளம் இருந்தா ஸ்ட்ரைட்டா என்கிட்ட தான சொல்லணும் அத விட்டுட்டு அவங்க கிட்ட இவங்க கிட்ட சொல்லிட்டு போனை டயல் பண்ணி விட்டு அந்த வார்த்தையை இன்டைரக்டா என்கிட்ட கேட்க வைக்கிறாங்க அவ்வளவு
இவ்ளோ கேவலமா போயிட்டானா நானு? பாவம் இதெல்லாம் வேணும்னே பண்ணிருக்க மாட்டாங்க. தெரியாம நடந்துருக்கோன்னு நினைச்சுப்பேன்னு நினைக்கறாங்களா உங்க அம்மா? என்னது? அம்மா உடனே ஃபோன் பண்ணாங்களா? ஆ ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசாம அவங்க கிட்ட பேசுற மாதிரி அவங்களுக்கு மனசுல வந்ததெல்லாம் என்கிட்ட சொல்றாங்க. இது எப்பா? எப்பவா? ஹாப் an hour முன்னாடி தான். உனக்கு உண்மையிலேயே பைத்தியம்டா. ஏனா அம்மாவோட போனை எடுத்துட்டு போய் ரிப்பேர் கொடுத்து ஒரு வாரத்துக்கு மேல ஆகுது. அதனால ஒரு வாரமா அம்மா கிட்ட போனே இல்ல. அது சரி, இன்னைக்கு என்ன நாள்? புதன்கிழமை. இன்னைக்காவது புதன்கிழமை அம்மா பேசுறத நீ பாத்திருக்கியா? அம்மா தான் புதன்கிழமை ஆச்சுனா மௌனதமா இருப்பாங்களே. மட்டும்ங்கோ நீ பெரிய பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா பாரு, உன் போனை ஹேக் பண்றதுக்கு முதல்ல யார் கால் பண்ணாங்கன்னு பாரு அப்படின்னு சொன்னாரு. அப்படி சொன்னதுல கங்கா அம்மா போனை லிஃப்ட் பண்ணதுமே போன்ல கணவர் வாய்ஸ் கேட்டது. அப்பா முடியாதுப்பா, என் பொண்டாட்டிக்கு எப்படியாவது விவாகரத்து கொடுத்து ஒரு நல்ல பொண்ணா பாத்து கட்டணும். இவ கூட நம்மளால வாழ முடியாதுப்பா அப்படின்னு கேட்டது. என்னதியா இது? நீ என்னமா இங்கேயே இருக்க? போன்ல உன் வாய்ஸ் மட்டும் கேக்குது சொல்லி கன்ஃபியூஸ்டா பாக்கும் போது அது வரைக்கும் மருமகளோட கோவத்தை பார்த்த மாமியாருக்கு கோவம் வந்து மன வரதத்தையும் விட்டுட்டு கோவமா நாப்பவே சொல்லி அத பார்த்துக்கிட்டே தல சுத்தி விழுந்துட்டாங்க. ಈ ಎಪಿಸೋಡ್ ಕೂಡ ನಿಮಗೆ ತುಂಬಾ ನಗುವನ್ನು ತಂದಿದೆ ಅಂತ ನಾವು ನಂಬ್ತೀವಿ. ಮತ್ತೆ ಯಾಕೆ ಯೋಚನೆ ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ? ಈಗಲೇ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿ ಬೆಲ್ ಕ್ಲಿಕ್ ಮಾಡಿ. ನಿಮಗೆ ಸೂರ್ಯಕಾಂತ ಇಷ್ಟನಾ ಇಲ್ಲ ಚಂದ್ರಕಾಂತ ಇಷ್ಟನಾ ಕಮೆಂಟ್ ಮೂಲಕ ತಿಳಿಸಿ. ನಿಮಗೆ ಸಂತೋಷವನ್ನು ತರಿಸೋ ಮತ್ತೆ ವಿಡಿಯೋಸ್ಗೋಸ್ಕರ ನೋಡ್ತಾ ಇರಿ ಚಾಚಾ ಟಿವಿ.